நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பி வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சர்வைவர் சிருஷ்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காக அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஷோல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக இருந்தவங்க தான் சிருஷ்டி. இவங்க இந்த ஷோக்கில் என்ட்ரி ஆனதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக அண்ட் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா பார்வதி கூட சண்டை போட்டப்போ கூட சரி, அதுக்கப்புறம் பிரியா இவங்க போட்டு கொடுத்தப்போ சரி, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவங்க மனசளவெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க மூன்றாம் உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவங்கள பற்றி யார்கிட்டையும் குறை சொல்லலை. அங்கே இருக்கும்போது ஃபீல் பண்ணிட்டு ஜாலியாக எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அட ஆமாப்பா, இவங்க எனக்கு ஏஞ்சல் மாதிரி தான் தெரிஞ்சாங்க, நான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்களுக்காக தான் பார்த்தேன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். சிருஷ்டி ஒரு எமோஷ்னலான பர்சன்ட்டு எல்லாருமே சர்வைவர் ஷோவில் பார்த்துருப்போம். ஆனால் ரியலாகவே அவங்க எப்படி, அவங்களுடைய ஃபேமிலி எப்படி, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சிருஷ்டியோட ஃபுல் நேம் சிருஷ்டி தாங்கே. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல். இவங்க May 26, 1992 மும்பை மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானாம். அப்பா ஒரு ஜாப் பண்ணுறாங்க, அம்மாவும் இவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களாம். இவங்களுக்கு சுப்ரியா தாங்கே அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்களுடைய ஞாபகங்கள் தான் அவங்களுக்கு சர்வைவர் ஷோவில் வந்துதான். இவங்க வீட்டில் 4 பேர் தான் இருந்தாலும் அவங்களுடைய கசின்ஸ் எல்லாருமே இவங்க வீட்டில் தான் அடிக்கடி வந்திருப்பாங்களாம். இவங்க ஃபேமிலி கூட இருக்கும்போது ஒரே ஆட்டம் பாட்டம், ஒரே ஜாலியாக இருக்குமாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஷூட்டிங்க்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களாம். குறிப்பாக இவங்க ஒரு பெட் லவர், அதுவும் டாக் லவர்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வீட்டில் அழகான டாக்ஸ்லாம் வளர்க்குறாங்க. இந்த விஷயத்தை அவங்க சர்வைவர் ஷோ போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அப்பா தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப செல்லமாங்க. ஆனால் இவங்களுடைய அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு இன்சிடென்ட்டை இவங்க ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பீகாரில் இருக்க கேந்திரிய வித்யாலயா, இதில் தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்கை முடித்தாங்களாம். அப்படி இவங்க அங்கே படிக்கும் போது இவங்க கூட படித்த ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால இவங்களுக்காக அவருடைய பிளட்டால் லவ் லெட்டர் எழுதினாராம். அதை பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா இவங்க அம்மா கிட்ட சொல்ல ஒரே அடி பின்னிட்டாங்களாம். அவர் இல்லைங்க, இவங்க அம்மா இவங்களை பின்னிருக்காங்க. அப்போ அவங்களுடைய அப்பா வந்து, ஏன் நீ நம்ம குழந்தைய போட்டு அடிக்கிற, நம்ம குழந்தை ஒன்றுமே பண்ணலையே. இப்படி இவங்களுடைய அப்பா இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாராம். இவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்திலருந்தே மாடலிங் பண்ணணும், ஆக்ட்ரஸ் ஆகணும், எல்லார்கிட்டையும் பாராட்டு வாங்கணும், இந்த மாதிரி ஆசையோட தான் இருந்திருக்காங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் ஆகல அப்படின்னா இவங்க ஜேர்னலிசம் படிச்சிருப்பாங்களாம். அதாவது இப்போ ஒரு ஜேர்னலிஸ்டாக வள வந்திருப்பாங்களாங்க. இவங்க இப்போ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் இவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்டு தானாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு நபரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிஸ்ட்ரி ராணா அப்படின்ற ஒரு நபர் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் பெஸ்டிஸாக இப்போ வரைக்கும் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களாம். இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், கூட சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, இது போல் பல ரூமர்ஸ்லாம் வந்திருக்கு. யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே பெஸ்டிஸ் மட்டும்தான், அதை தாண்டி ஒன்றும் கிடையாது அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவில் இருக்காங்களாம். இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், சாய்பாபானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இவங்க மாடலிங் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு தமிழ் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. 2010 காதலாகின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து சேரன் சார் கூட சேர்ந்து யுத்தம் செய் இந்த படங்களில் இவங்க நடிச்சிருந்தா கூட இவங்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஒரு சாங் ரொம்ப ரொம்ப வைரல் ஆகுதோ அதே மாதிரி அப்போ இவங்களை வச்சு ஒரு சாங் ரொம்ப ரொம்ப வைரல் ஆச்சுங்க. அதுவும் ஒரு பழைய சாங் தான், மேகான்ற படத்தில் புத்தம் புது காலை இந்த சாங் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் மேகா மேகான்னு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் டார்லிங் மூவி பண்ணியிருக்காங்க, எனக்குள் ஒருவன், கிரேஷ், இப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் சடனாக இவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்குற வகையில் ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு கேரக்டர் கிடைச்சது. அதுவும் விஜய் சேதுபதி அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. அது வேற எந்த படமும் இல்லைங்க, தர்மதுரை படத்தில் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டெல்லா கேரக்டர் எப்படியாவது மாற்றணும், அதாவது நம்ம ஒரே இதில் நிற்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். இது வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தாங்க சொல்ல முடியும். இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் மை செல்ஃப் ப்ரௌட் அப்படின்னு சொல்கிற மொமெண்ட் வந்ததே இல்லையாம். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணுமாம், பல பேரால் பாராட்டப்படணும்னு நினைக்கிறாங்க, பல பேரும் இவங்களை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களாம். இவங்களுக்கு ஜோதிகா மேம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் அப்படின்னா அவங்க தானாங்க. இவங்க நிறைய தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறத பார்த்துட்டு இவங்க அம்மா ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போதான் இவங்களுடைய அப்பா ரொம்பவே மோட்டிவேஷனலாக பேசினாங்களாம். அதாவது நீ உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டுட்டே இரு, அதை மட்டும் எனக்கும் ஸ்டாப் பண்ணாதான் அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் சொன்னாராம். ஏன்னா இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது வெறும் ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே நம்பி வந்தாங்களாங்க. அதுவும் இல்லாமல் டிம்பிள் குயின் அப்படின்ட்டு இவங்களை எவ்வளோ பேர் சொன்னாலும் அதுதான் இவங்களுடைய பெரிய பிரச்சனையாங்க. ஏன்னா எமோஷனல் ஆக வேண்டிய நேரத்தில் இது மாதிரி டிம்பிள்லாம் வந்ததுன்னா அது அப்படியே சிரிக்கிற மாதிரி ஆயிடுமா. அதனாலே நல்ல ஒரு சீன்ஸ்லாம் இவங்களுக்கு லாங் ஷாட்டில் தான் எடுப்பாங்களாம். இவங்க எப்பெல்லாம் டவுன் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் ஃபீல் பண்ணி எழுதுவாங்களாம். அப்படி எழுதும் போது அதுலேருந்து எப்படியாவது மீண்டு வந்துடுவாங்களாம். இது வரைக்கும் இவங்க நடித்ததுலேயே கத்துக்குட்டி படம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. இப்போ வரைக்கும் ஒரு
அங்கீகாரம் கிடைக்கணும் தான் ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருக்காங்களாம். அதுக்காக தான் அந்த ஷோக்குள்ள வந்தாங்களாம். இந்த ஒரு ஷோ வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப் புதுசா மாற போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. மாறுமான்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.